ஒவ்வொருத்தரும் தடுக்கிற தனி விஷயம். இதே வேலையா கொஞ்சம் பேர் இருக்காங்க. நல்லா அல்ல என்ன சொல்றா, நீங்க வந்து எல்லாரும் நீங்க தீமையை காணும் போது தடுங்க, போய் தேடி போய் தடுக்கணும். கொஞ்சம் பேர் இப்ப நம்ம கண்ணு முன்னாடி ஒரு தீமையை பாக்குறோம், ஒருத்தன் ஒரு ஆளை போட்டு அடிக்கிறான், இதுக்கு போய் பயான் பண்ற கஜத்தை கூட்டணும், இங்க வா பயா படிக்கிறா அப்படின்னு கேட்கணும். தீமையை கண்டா தடுக்கிறது அனைவருக்கும் உள்ளது. இது போக தீமையை தடுக்கிறதுக்கு என்றே தங்களை அர்ப்பணித்துக் கொண்டு நீங்க யார் யார் ஆர்வப்படுறீங்களோ அப்படி ஒரு கூட்டமா உண்டாயி நாம இறங்கி தடுக்கணும், ஊருவலா போகணும், தீமை எங்க நடக்குதுன்னு கேள்விப்படுறோமோ பிரயாணம் பண்ணி போய் தேடி அது நடக்கிறத தடுக்கணும் அப்படின்னு சொல்லி இஸ்லாம் எப்படி கட்டளை எடுக்கிறது. ஒழுத்தக்கும் மின்கும் உம்மத்தும், உங்கள ஒரு கூட்டம் இருந்து கொண்டிருக்க வேண்டும். அவங்க என்ன பண்ணணும், எது ஊனையில் ஹைரி, நல்ல விஷயங்களை நோக்கி மக்கள் அழைக்க நடை. இது நல்லா இருக்கு, இதுக்கு வாங்கப்பா, இது கெட்டது தானே, இது நல்லா இருக்கு, இதுக்கு வர வேண்டியதானே, நீ கெட்டதை பிடிச்சி நிக்கிற என்று நல்ல விஷயங்களின் வாழ் மக்களை அழைக்க வேண்டும். வயாமுருன பில் மாரூஃப், நன்மையான காரியங்களை மக்களுக்கு எடுத்து சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டும். என்ன முன்கர், தீமையான காரியங்களை விட்டு மக்களை தடுத்துக் கொண்டே இருக்க வேண்டும். உலாய்க்குமுகலிகும், இவங்க தான் வெற்றி பெற்றவர்கள். இந்த ஒட்டுமொத்த முஸ்லீம்களையே வெற்றி பெற்றவர்கள் யாருன்னு கேட்டா, இதுக்குன்னு அர்ப்பணித்துக் கொண்டு கொஞ்சம் பேர் வா, கொஞ்சம் உன்னுடைய தேவைக்கு சம்பாதிக்கிறதுக்கு சின்ன நேரத்தை ஒதுக்கி கொண்டு இதுக்குன்னு உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு பகுதி என்ன செய்யணும், அர்ப்பணிக்க வேண்டும். இதை ஒரு சமூக கடமையாக யாரா இப்படி சொல்றாங்களா? தீமைகளை கண்டால் கையால தடுங்கன்னு சொல்லக்கூடிய சித்தாந்தம் இருக்கா? ஏண்டா தடுக்கிற, அவன் குடிச்சா உனக்கு எப்படி நிலைமை போயிட்டு இருக்கு? ஒருத்தன் குடிக்கிறான், ஏண்டா குடிக்கிறான் கேட்டோம்னு சொன்னா இவனும் சேர்ந்துகிட்டு கேட்காம நம்மள்ட்ட சண்டைக்கு வர்றான். எப்படி ஏண்டா அவன் குடிச்சா உனக்கு உனைய குடிக்க சொன்னா, உன் வயதை ஊத்துனா அவன் தானே ஊத்து அப்படிங்கிறான். ஏண்டா புகைப்பிடிக்கிறேன்னு கேட்டோம்னா அவனாவது கேட்க ரெடியா இருக்கான், புகைப்பிடிக்கிறவன் இந்த நடு நடுநிலை கூட்டம் இருக்கானே இவன மாதிரி ஒருத்தங்க உட்காந்து என்ன செய்யறான், அவன் குடிச்சா உனக்கு என்ன, நீ மாதிரி குடிக்காம போய வேண்டியன, உனக்கு பிடிக்கல இல்ல நீ குடி இப்படிங்கிறான். அப்ப இது என்ன வேற்று, இப்படி இப்படியே போய்கிட்டு இருந்தா எப்படி உலகம் உருப்படுமா? நாசத்தை நோக்கி உலகம் போய் கொண்டிருக்கிறது. ஆனா நன்மையை இஸ்லாம் சொல்லுது, கேட்கத்தான் யாரும் ஆதி இல்ல. அப்ப நன்மைகளை ஏவி தீமைகளை தடுத்து நல்ல வழிக்கு மக்களை கூப்பிடுவதற்கு என்று தங்களை அர்ப்பணித்துக் கொள்வதற்கு சிலர் தயாராகுங்கள் என்று சொன்ன காரணத்தினாலதான் இன்னைக்கு பாக்குறோம். மற்ற எந்த சமுதாயத்தை நீங்க ஒப்பிட்டு பாருங்கள், நம்ம ஒண்ணு பெருசா அப்ப பரிசுத்தமான பட்டமெல்லாம் கொடுத்துக்க முடியாது. நம்மளாம் ரொம்ப மற்ற 100% சுத்தமாக இருக்கிறார்கள் முஸ்லீம்கள் என்று சொல்லிக்கொள்ள முடியாது. ஆனா மற்றவங்களோட கம்பேர் பண்ணும் பொழுது, ஒப்பிடும் பொழுது நம்மிடத்திலே குடிகாரர்கள் குறைவா இருக்காங்களா? என்ன காரணம், இப்படி கொஞ்சமாவது சொல்வதற்குரியவர்கள் இருக்கிறார்கள். மற்றவங்களோட ஒப்பிடும் பொழுது இந்த மாதிரியான விபச்சாரம், இந்த மாதிரி போக்குவரத்துகள், இதுல எல்லாம் வீண் விரையும், ஆடல் பாடல், கூத்து, கும்மாளம், இதுல எல்லாம் முஸ்லீம் ஈடுபடுறாங்க இல்லைன்னு சொல்ல முடியாது. ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய அளவில் நம்ம எல்லாம் காத தூரத்துக்கு போறோமா இல்லையா? அந்த மாதிரி வெறுத்து நஞ்சு மாதிரி வெறுத்து ஒதுக்கக்கூடிய எத்தனை வியாபாரிகள் இன்னைக்கு வந்து தங்களுடைய பெட்டி கடைனால பீடி சிகரெட் கடை என்று ஆகிவிட்ட நிலையில நமக்கு தெரிந்து இங்க பீடி சிகரெட் விற்கப்படாதுன்னு எழுதி போட்டிருக்கிறான. அந்த அளவுக்கு ஒரு மனத்தில் இறைவன் ரிஸ்க் தருவான். எனக்கு தீமையை நான் எப்படி ஒருத்தனுக்கு போய் பீடி சிகரெட்டை கொடுப்பேன், நான் எப்படி விற்பேன் என்கிற அளவுக்கு மனமாற்றத்தை ஏற்படுத்தியிருக்க. இதுக்கெல்லாம் என்ன காரணம், இந்த தீமைக்கு எதிராக கடும் போக்கை மேற்கொள்ள வேண்டும் என்கிறதுதான் காரணம். இன்னும் சொல்ல போனா தீமையை கண்டுட்டு இஸ்லாம் இப்படி அழகா பிரிக்குது. நல்லா வளைங்கப்பா, நீ வந்து மனிதனை ரெண்டா பிரிக்கிற, மனுஷன் ரெண்டு இல்ல மூணு இருக்கான், நீ மூணா பிரிக்கிற. ஆனா அல்லாஹ் ஐயனா ரெண்டா தான் பிரிப்பேன். மனுஷன் எப்படி பிரிக்கிறான், தீமை செய்யற ஒருத்தன், அதை வந்து தடுக்கிற ஒருத்தன். மனுஷன் எப்படி பிரிச்சுக்கிறான், அவன் தீமை செய்யறான், இவன் தடுக்கிறான். சரி நீ என்ன செய்ய போற, நாங்க அதுலயும் தரமாட்டோம் இதுலயும் தரமாட்டோம், நாங்க யாரு, அவன் செஞ்சா அவனுக்கு உள்ளது, இவன் செஞ்சா இவனுக்கு உள்ளது, நாங்க வாட்டுக்கு நாங்க நல்லவங்களா இருப்போம், நாங்க தொழுவோம், நாங்க வட்டி வாங்க மாட்டோம், எங்க வீட்டு பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணும்போது நாங்க வரதட்சணை வாங்க மாட்டோம், அவன் அவன் அவனுக்கு, இவன் வாங்கின இவனுக்கு. இப்படி மனிதர்கள் என்ன நினைக்கிறாங்க, அந்த ஏற்கனவே நம்ம சொன்ன பிரகாரம் எஸ்னோ தானே இஸ்லாம், அதை புரிஞ்சுக்கிறாம என்ன பண்றான்னு கேட்டா, மனிதர்களை ரெண்டு வகையால ஆக்கி இருக்கும் பொழுது இவன் மூணு வகை ஆக்கிறான். என்ன மூணு வகை, தீமையை செய்யறவன் ஒருத்தன், தீமைக்கு எதிராக பொங்கி எழுந்து பிரச்சாரம் போயிட்டு தடுக்கிறவன் ஒருத்தன், ஏண்டா தடுக்கிறீங்கன்னு கேட்டு நடுவுல உட்காந்துக்கிட்டு குழப்பம் பண்ற ஒருத்தன் நடுநிலை இருக்கான. இந்த நடுநிலை ஒருத்தனாக மனுஷனை நீங்க பிரிச்சு வச்சுக்கிறீங்க. அல்லாஹ் என்ன பண்றான் தெரியுமா, தீமையை தடுக்கிறவன் ஒருத்தன், மத்தவன்லாம் ஒருத்தன், அவன் ரெண்டு ஒண்ணுன்றான். மனுஷனை நீ மூணா பிரிக்கிறீங்களே, அல்லாட்ட மூணு கிடையாது. அல்லாஹ் எப்படி பிரிக்கிறான், இஸ்லாம் எப்படி மனுஷனை பிரிக்குதுன்னா, தீமையான காரியத்தை நீ தடுத்தியா நீ நல்லவன், தீமையான காரியத்தை செஞ்சியா அல்லது செய்யறத பார்த்துக்கிட்டு இருந்தியா நீ ரெண்டு கெட்டவன். நீ ரெண்டு ரெண்டாக நீ ஒன்னை ஆக்கி கொண்டாலும் என்னிடத்துல வந்து நீ ரெண்டு ஒன்னு, நீ மட்டும் தனி,
இதை நானா ஊகமா இட்டு கட்டி உண்டாக்கி சொல்லவில்லை. நபிகள் நாயகம் திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் இதை சொல்லி காட்டுறான். என்ன சொல்றான்? அல்லாஹ் வந்து ஒரு சமுதாயத்திற்கு சனிக்கிழமை என்று, நமக்கு வெள்ளிக்கிழமை புனிதமான நாளா இருக்குது இல்லையா, அது மாதிரி சனிக்கிழமை அவர்களுக்கு புனிதமான நாளாக ஆக்கி, நமக்கு வெள்ளிக்கிழமை வந்து ஒரு சின்ன நேரத்தில் தான் நம்ம தொழில்துறையில ஈடுபட தடை இருக்கிறது. எந்த சின்ன நேரம்? பாங்க சொன்ன உடனே வியாபாரத்தை நிப்பாட்டன்னு தொழுக முடிஞ்சதும் கடையை திறந்துக்கலாம். அந்த அரை மணி நேரமும் முக்கால் மணி நேரமும் ஒரு மணி நேரமும் தான் நமக்கு தடை செய்யப்பட்ட வியாபாரம் எதுவும் ஈடுபடக்கூடாது என்று அந்த ஒரு சின்ன டைம் நமக்கு தடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த சமுதாயத்திற்கு வந்து சனிக்கிழமை என்று அன்றைக்கு மீன் பிடிக்க கூடாது. மீனவர்கள் கடலோர கிராமத்தில் வசித்தார்கள், அவங்களுக்கு ஒரு இறை தூதர்லாம் இருந்தார். அந்த ஒரு சமுதாயத்தில் வந்து நீ வந்து மீன் பிடிக்காத அப்படின்னு மார்க்கம் வந்து தடை செய்கிறது. தடை செஞ்ச உடனே சனிக்கிழமை அன்னைக்கு ஒரு சாரார் மீன் பிடிக்கிறதே கிடையாது. அன்னைக்கு பூரா ஆறு நாளைக்கு சம்பாதிச்சு வச்சிருந்துருவோம். இறைவன் இன்னைக்கு வேலை ஊக்கி போக கூடாதுன்னு ரெஸ்ட் எடுக்க சொல்லிவிட்டான், நம்ம அந்த வேலைக்கு போகக்கூடாது என்று ஒரு சாரா இருந்து கொண்டார்கள். இன்னொரு சாரா என்ன பண்ணாங்க, அவங்க வாடு போய் பிடிச்சாங்க. அதெல்லாம் சரிப்பட்டு வருமாயா, சனிக்கிழமை நிறைய மீன் வருது, ஒரு நாள் வருமானம் சும்மாவா, ஒரு நாளைக்கு 500 ரூபா 200 ரூபா 300 ரூபா கிடைக்கும் போது அது விட முடியுமா இப்படின்னு ஏதாவது ஒரு அவன் சாதிச்சாப்ப சொல்லி கொண்டு இறை கட்டளை அலட்சியப்படுத்தி விட்டு அவன் போய் மீன் பிடிக்கிறான். இந்த நேரத்தில் இந்த மீன் பிடிக்காம இருந்தாங்கல்ல இந்த இந்த வலது பக்கம் இருக்கிறவங்க, அவங்க என்ன செய்யறாங்கன்னு கேட்டா அவனை போய் பாக்குறாங்க. ஏண்டா எதுக்கு மீன் பிடிக்கிற, எல்லாம் சரியா, இதெல்லாம் விட்டுருப்பான்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. அப்ப இந்த நடுவில் கூட்டானே இவன் என்ன செய்யறான், போய் நடுவில் உட்காந்துக்கிட்டு லிம தாயுன கௌமன் அல்லாஹ் முகலிக்கும், அவங்க தப்பு செஞ்சு அவங்கள அல்லாஹ் அழிக்குமா, நீ ஏன் அவனுக்கு போய் சொல்ற எப்படி பாயிண்ட், அவனுக்கு திருத்த அவனை போய் தடுக்கிறதுக்கு பதிலா இது தடுக்கிறது வேகமா வர்றான். இது தடுக்கிறதுக்கு தீமையை தடுக்கிற மாதிரி அவனை போய் தடுத்துக்கிட்டு தீமையை தடுத்தார்களோ அவங்களை மட்டும் காப்பாத்தணும், மத்த அநியாயக்காரன் அழிச்சு விட்டவங்க அல்லா ரெண்டா பிரிச்சு விட்டான். அல்லா என்ன செஞ்சுனா இஸ்லாத்தன் அல்லா இடத்துல இஸ்லாத்துல என்னது, நல்லவன் கெட்டவன் ரெண்டு தான், நல்லவனுக்கும் கெட்டவன் நடுவுல ஒருத்தன் இஸ்லாத்துல கிடையாது. அப்ப இஸ்லாம் என்ன பண்ணுது, ஒரே போடா போடுகிறது. எவன் தீமையை தடுத்தானோ அந்த கூட்டத்தை நம்ம அழிவு உலகத்துல எல்லாம் அழிக்கும் பொழுது இவனை மட்டும் காப்பாத்தி விட்டுட்டு, தப்பு செஞ்சானே அவனே அழிச்சான், தப்பு செய்யாம அதை பார்த்துக்கிட்டு இருந்தானே அவனே அழிச்சிட்டான். அவனை பொறுத்தவரைக்கும் இஸ்லாத்துடைய பார்வை என்ன, அவனும் தப்பு செய்யறவன் தான். எந்த அளவுக்கு நமக்கு சுமத்துது, தப்ப கண்டா வெறுக்கணும், தப்ப கண்ட மனசால கூட வெறுக்கலவன், மனசால வெறுத்து இருந்தா அவங்க தடுக்கவும் சும்மா இருந்திருக்கணும், தட்டாங்கல்ல நமக்கு தான் முடியல அவனா தடுக்கிறான் அப்படின்னு இருந்தா கூட ஒரு மூணாவது பலவீனமான ஈமான் உள்ளவனாவது இருந்திருப்பான். அவன் என்ன பண்றான், தடுக்கிற அளவு தடுக்கிறான்னு சொன்னா எப்படிப்பட்ட ஆளா இருப்பான் இவன். அப்ப அல்லாஹ் என்னங்க, அவளை அழிச்சிட்டான், அப்ப நல்லா விளங்கி கொள்ள வேண்டும். தப்புகளுக்கு எதிராக இந்த பொங்கி எழணுங்கிற இந்த கான்செப்ட இந்த மாதிரி உலகத்துல யார் சொன்னா, இதுவாச்சும் ரொம்ப ட்ரையா ரொம்ப பயங்கரமா தெரிஞ்சா ஒரு குழந்தை பிள்ளைக்கு விளங்குற மாதிரி நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஒரு கப்பல் இருக்கிறது, கடல்ல தான் கப்பல் போய்கொண்டிருக்கும். அப்ப கப்பல்ல மேல்தளம் ஒன்று இருக்கிறது, கீழ்த்தட்டு ஒன்று இருக்கிறது. மேல்தளத்திலும் மக்கள் இருக்கிறார்கள், கீழ்த்தளத்திலும் மக்கள் இருக்கிறார்கள். அப்ப கீழ்த்தளத்தில் உள்ளவர்களுக்கு தேவையான தண்ணீர் எல்லாம் மேல்தளத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. அவங்க என்ன செய்யணும், தண்ணி தேவைப்படும் போது மேல போய் தேவையான தண்ணி எடுத்துக்கிட்டு கீழே வரணும். இப்படியே இந்த கப்பல் பிரயாணம் போய்கொண்டே இருக்கிறார்கள். கப்பல் பிரயாணம் இந்த காலத்துல வேகமா போற மாதிரி எல்லாம் போக முடியாது. ஒரு கப்பல்ல ஏன்னா 15 நாள் போகும், 20 நாள் போகும், ஒரு மாசம் கூட போய்கொண்டே இருக்கும். அந்த மாதிரி கப்பல் போய்கொண்டே இருக்கும் பொழுது கீழே உள்ள என்ன செய்யறான்னு கேட்டா, ஒரு நாளைக்கு 50 ரூபாய் மேல போக வேண்டியிருக்கு, 50 ரூபாய் கீழே இறங்க வேண்டியிருக்கலாம், கைப்பட்டு வருமா. அதனால என்ன செய்வோம், தேவையான தண்ணி தானே, மேல மட்டுமா தண்ணி இருக்குது, கப்பல் கீழே தண்ணி தானே இருக்கு, தண்ணி இல்லாம கப்பலை ஓடிக்கிட்டு இருக்குது. நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு சின்னதா ஒரு ஓட்டை போடுவோம், எங்க கீழே கீழ்த்தளத்துல அந்த கப்பல் அடியில் ஒரு ஓட்டை போடுவோம். ஓட்டையை போட்டு அந்த கடல் தண்ணி ஒரு பொங்கிக்கிட்டு உள்ள வரும், நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி எடுத்துக்கிடுவோம் இப்படின்னு நினைச்சுக்கிட்டு கிறுக்குத்தனமா அப்புறமே அடைக்க முடியுமான்னு யோசிக்கலாம. கிறுக்குத்தனமா ஒரு யோசனை பண்ணி கொண்டு கீழே உள்ளவன் என்ன செய்யறான், ஒரு ஓட்டை போட போறான். இப்ப மேல உள்ளவனுக்கு இந்த செய்தி தெரியுது, என்ன தெரியுது, ஓட்டை போடுறாங்க, தண்ணிக்கு வர சிரமப்பட்டுக்கிட்டு ஓட்டை போடுறாங்க. இப்ப இது தீமை, இந்த தீமையான கருத்து செய்யறான். அப்ப மேல உள்ள என்ன பண்ணிருக்கானு, பாஞ்சு குதிச்சு வந்து அட்டே பாவி ஓட்டை போடாத தடுத்துக்கணுமா இல்லையா, அவன் நினைக்கிறான், அவன் போஷன் அவன் ஓட்ட போடுறான், நமக்கு என்ன, அவன் வீட்டு ஏரியா ஊற நமக்கு என்ன பாதிக்க போகுது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தான்னு சொன்னா,
அந்த ஓட்ட வழியா தண்ணி வந்துச்சுன்னா கப்பல் நிறைஞ்சிச்சுன்னு சொன்னா கப்பல் மூழ்கி போனா அவன் மட்டும்தான் போவானா இவனும் போவானா என்று குழந்தைக்கு புரியுற மாதிரி கேட்கிறாங்க. அப்ப சஹாபாக்கள்லாம் சொல்றாங்க ரெண்டு பேரும் தான் போயிருவாங்க. அப்படித்தான் தீமையை கண்டு நீங்கள் தடுக்காமல் இருந்தால் தீமை செய்யறவன் அழிகிற மாதிரியே பார்த்து கொண்டிருந்த நீங்களும் அழிவீர்கள். இது பார்த்தா வித்தியாசமா தெரியும். இது மாதிரி மனித குலத்துக்கு என்ன நன்மை இருக்கிறது? ஒவ்வொரு தப்பு செய்யறவன் திருந்திட்டான்னு சொன்னா அதை விட என்னங்க நன்மை? உலகத்துல கொலை குறைஞ்ச நன்மை இல்லையா? விபச்சாரம் குறைஞ்ச நன்மை இல்லையா? போதைப் பொருள் குறைஞ்ச நன்மை இல்லையா? பெண்களுக்கு எதிரான கொடுமைகள் குறைஞ்சா அது நன்மை இல்லையா? வட்டி குறைஞ்ச நன்மை இல்லையா? அப்ப தீமையான காரியங்கள் நடக்கும்போது கொந்தளிச்சு போய் கொதிச்சு போய் நம்மளால ஏந்த அளவுக்கு ஒரு சமூகத்தொன்று இறங்கி அந்த மக்களை திருத்தி எடுத்தோம் என்று சொன்னால்